எபிசேயர் 3:4 திருவாதிரை 4 புனர்வூச 1:2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு சிறப்புக்குரிய சந்தர்ப்பத்தை உருவாக்குறது சனி, செவ்வாய், ராகு மற்றும் புதன். சூரியன் கூட பரவாயில்ல, ஒரு துணிச்சல் அதிகரிக்கும் உங்களுக்கு. ஆனாலும் எண்ணி துணிக தர்மம், துணிந்தவன் பின்வாங்குது இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். மனசு சொல்லுதுன்னு எல்லாமே பண்ணக்கூடாது. மனசு வந்து விரும்புறதை நாம செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. அதே சமயம் எல்லாத்தையுமே நிராகரிக்க கூடாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன சார் குழப்பமா பேசுறீங்கன்னு நினைக்க வேண்டாம், அனுபவம் சொல்றேன். மனசு ஒரு குரங்கு, அது நினைக்கிறது எல்லாமே நடத்திருக்கு விடக்கூடாது. ஒரு மாடு வச்சிருக்கீங்கன்னா அது கட்டித்தரையில கட்டி போட்டிருக்கீங்கன்னா மனசை கட்டி போட்ட மாதிரி, அது நினைக்கிற மாதிரி போய் அங்கேயே மேய முடியாது. கண்டிடத்துல எல்லாம் அடுத்தவங்க விவசாயத்துக்கு போய் கூட மேய்ஞ்சிடும், அதுக்கு ஆசை இருக்கும், பயிர்கள் எல்லாம் மேய்ஞ்சிடலாம்னு சொல்லிட்டு விளையும் பயிரெல்லாம். ஆனா சில சமயம் அவுத்தும் பிடிக்கணும், அப்பதான் கொஞ்சம் சாந்தமாகும். இல்லாட்டி என்ன ஆகுனா அவர் பிடுங்கிட்டு ஓடுறக்கு ஆரம்பிச்சிடும். ஆக மனசை விட்டு பிடிக்கணும், விட்டுனோ ஆனா அதுக்கு ஒரு கயிறு வச்சுக்கணும், மூக்கனா கயிறு போட்டுக்கணும் மனசுக்கு. வாகனத்தை வேகமா ஓட்டுறோம்னா பிரேக் லைன் என்னாகும், எங்க போய் மோதிடும். அதனாலதான் மனசு அப்படி இருக்கும், அதுக்கு முழுமையா சுதந்திரம் கொடுக்காம கொடுக்கற மாதிரி கொடுத்து அதுக்கு கண்ட்ரோல் வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். இது எல்லாருக்கும் பொருந்தும், உங்க ராசிக்கு மட்டும் இல்ல. மிருகசீரத்துல பிறந்தவங்களுக்கு அந்த எண்ணம் கூடி வருப்போம், முருகனை கும்பிடுங்க. திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு உங்க வாழ்க்கையிலேயே பெரிய திருப்பம் உண்டாகக்கூடிய நாளாக சொல்லலாம். செய்தொழில் அதிக லாபம் கொடுக்கும். நவகிரகங்களை நவதானியம் போட்டு கும்பிடுங்க. 4 பேருக்கா வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஏழைகளுக்கு, சொந்தக்காரங்களுக்கு போட்ட சார் அப்படின்னா ஏழைகளுக்கு, பசியோடு இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிவன் வழிபாடு, உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய இந்த உபாதைகள் தொந்தரவுகளை அகற்றும். எந்த விதமான உடல் சுகம் பெற்றா மனம் சுகம் பெறும், மனம் சுகம் பெற்றா அறிவு விருத்தியாக, அறிவு விருத்தியான வாழ்க்கை சிறப்படையும்.